நம்ம இந்த முயல் ஆமை கதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆமையோட முயல் தான் ஃபர்ஸ்ட் ஆகிடும், அதற்கான பலமும் சரி டேலண்ட்டும் முயல்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் இந்த முயல் தோத்தது காரணம் அதோடைய சோம்பேறித்தனம் தான் இல்லையா? ஸோ அதே போல் நமக்கு எதிரி வெளியே எங்கேயும் கிடையாது, உள்ள இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் தான். ஸோ இந்த உடல் நம்மளை அப்படியே சோம்பேறித்தனத்துலேருந்து அப்படியே அலைக்க தூக்கி மலைக்க வெளியில் போடுற மாதிரியான 5 டிப்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் இருக்கு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் இப்போ பண்ணிட்டு கூட இந்த பெல்லையும் திட்டிட்டு ஆல் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் அடுத்து எப்போடைய போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டிப் நம்பர் 1, மேக்கிங் ரியலிஸ்டிக் கோல்ஸ். நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம், நம்ம அம்மாட்ட சாப்பாடு வைக்க சொன்னால் பிளேட் ஃபுல்லாக அப்படியே மலை மாதிரி குமிச்சு கொண்டு வரும். நம்ம பார்த்தோம்மா நல்லா இருப்பேன், கொஞ்சம் குறைச்சி கொண்டு வாமா, மூஞ்சில் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே போல் தான் நம்மளுடைய கோல்ஸ் வந்து கொஞ்சம் போச்சு மேனேஜ் பண்ணுற மாதிரி நடைமுறைக்கு சாத்தியமானதாச்சும் இருக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு 3 மாதத்தில் நான் ஒரு 10-15 கிலோ குறைக்க போகிறேன் அப்படின்னா அது ஒரு ரியலிஸ்டிக் கோல், நடைமுறைக்கு சாத்தியமானதுன்னு சொல்லலாம். அதுவே 10 நாளில் 10 கிலோ குறைக்க போகிறேன், ஓவர் நைட்டில் உபமாகணும், எடுத்த முதல் நாளே 10 கிலோமீட்டர் ஓடணும் இப்படின்னா அது அன்ரியலிஸ்டிக் கோல் தான், நடைமுறைக்கு சாத்தியமற்றது. ஸோ இதே போல் நம்ம அன்ரியலிஸ்டிக்காக மூஞ்சில் அடிக்க மாதிரி நம்ம கோல் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரிசல்ட் கிடைக்காத பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மோட்டிவேஷன் குறைஞ்சி இன்ட்ரெஸ்ட் இழந்துருவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இழந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்டினியூ பண்ண மாட்டோம், சோம்பேறித்தனம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறமா டிப் நம்பர் 2, 5-second ரூல். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான டெக்னிக்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எந்த ஒரு கடினமான விஷயமா இருந்தாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திருக்கிறதா இருக்கட்டும், ஜிம்முக்கு போகிறது இல்லை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது, எல்லாத்துலையுமே இருக்கிற கஷ்டமான பாட்டுன்னு சொன்னால் இந்த ஆரம்ப ஸ்டெப் முதல் அடிதான் இல்லையா? ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கு தான் இந்த 5-second ரூல் ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ சார் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும் நம்ம ஒரு டவுட் கேட்கணும், இல்லை அவர் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாயை திறக்கூடாமல் உள்ளே ஏதோ பிடிச்சி அப்படியே அமுக்கிக்கிட்டு இருக்கும். ஸோ உடனே நம்ம என்ன பண்ணோம்னா கண்ணை மூடி 5-1 வரைக்கும், 5, 4, 3, 2, 1 டக்குன்னு உடனே சார் அப்படின்னு நம்ம கையை உயர்த்திடணும். ஸோ இப்படி நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஃப்ளோவில் அது பாட்டுக்கு முடிஞ்சிடும். அப்புறமா டிப் நம்பர் 3, ஃபோக்கஸ் ஆன் டார்கெட். இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் எடுத்துப்போம், அதில் நம்ம அந்த இலக்கு நோக்கி ஓடினா மட்டும்தான் வின் பண்ண முடியும் இல்லையா? அதை விட்டுப்பட்டு நம்ம பின்னால் யார் வர்றா, முந்திக்கிட்டு யார் போகிறா, இந்த மாதிரி பண்ணலாம் முடியுமோ? ஸோ அதே போல் தான் நம்ம ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபீல்டு நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே நமக்கு மேலேயும் சரி கீழேயும் சரி ஆட்கள் எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம கீழே உள்ளவங்களை பார்த்தோம்னா அப்பாடா நம்ம தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தலைக்க நம்ம வரும், ஆட்டோமேட்டிக்காக சோம்பேறித்தனம் வந்துடும். அப்படி நம்ம மேலே இருக்கணும் பார்த்தாலுமே அவனுக்கு என்னப்பா பெரிய ஆள் அவன்கிட்ட அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்தீங்கன்னா தாழ் மனம் பண்ணுமே, அப்படி நம்ம சோம்பேறித்தனமும் சேர்ந்து வந்துடும். ஸோ நம்ம எந்த ஒரு ஃபீல்டுலையுமே அடுத்துக்கடுத்து போனோம்னா கீழே இருக்கணும் மேலே இருக்கணும் பார்க்காம நமக்கு நம்மளே காம்படிஷன் இருந்துட்டு இலக்கு நோக்கி ஃபோக்கஸ் வச்சா மட்டும்தான் நம்ம அடுத்துக்கடுத்து மூவ் ஆக முடியும். அப்புறம் டிப் நம்பர் 4, சேஞ்ச் என்விரான்மெண்ட். ஒரு பழமொழி கூட இருக்கு இல்லையா, உன் நண்பனை காட்டு நான் நீ யாருன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் நம்மளுடைய என்விரான்மெண்ட் ரொம்பவே முக்கியம். இது சிம்பிளாக புரிய வைக்க, ஹோம் ஒர்க் அவுட் வெர்சஸ் ஜிம் ஒர்க் அவுட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஹோம் ஒர்க் அவுட் வீட்டில் நம்ம ஒர்க் அவுட் பண்ண வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு நம்ம மோட்டிவேஷனாக அந்த வடி இந்த வடினு பார்த்து கிளம்பிறங்கிடுவோம். ஆனால் தொடர்ச்சியாக டெய்லி போனால் ரொம்பவே கஷ்டம் இல்லையா? ஏன்னா அதுக்கு ஒரு நிபந்தனை, நம்மளை யாரும் கட்டாயப்படுத்தணும்னு அவசியம் இல்லையா? நம்ம நினச்சா பண்ணலாம், இல்லைன்னா அழகாக ஒரு 9 மணி வரைக்கும் தூங்கவும் செய்யலாம். ஆனால் அதுவே ஜிம்னு எடுத்துன்னு வச்சுக்கலாம், இன்றைக்கி போகலாம் ஃப்ரெண்டு விட மாட்டான் அவன்கிட்ட பதில் சொல்லணும், அங்கே போய் ஒர்க் அவுட் பண்ணாமல் பராக பார்த்துருந்தோம்னா மாஸ்டர் வந்து என்ன பகல் கனவான்னு கேட்பாரு. அப்புறம் அங்கே சீனியர்ஸ்லாம் விரித்தனம் ஒர்க் அவுட் பண்ணி உடம்புலாம் பயங்கரமாக வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு மோட்டிவேஷன் ஒரு பூஸ்டர் கிடைக்கும், டெய்லி நம்ம அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இது ஜிம் மட்டுமே இல்லாமல் படிக்கிற விஷயமா இருக்கட்டும் இல்லை ஒர்க் எதுவாக இருந்தாலுமே நம்மளை சுற்றி அந்த மாதிரி ஆட்களை வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சோம்பேறித்தனத்தை விட்டு ட்ராக்ல போக ஆரம்பிச்சிடலாம். டிப் நம்பர் 5, இதுதான் இந்த 5லேயுமே வேறு லெவல் டெக்னிக் சொல்லலாம். டெய்லி குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது நம்ம உடற்பயிற்சி பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு உடற்பயிற்சி, உடற்பயிற்சியாக பண்ணணும் இல்லை நம்ம பிடிச்ச விளையாட்டை கூட விளாடலாம். ஏன்னா அப்படி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பிளட் நல்லா பம்ப் ஆகி நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் ரத்தம் நல்லா தாறுமாறாக விட ஆரம்பிச்சிடும், எனர்ஜி லெவலில் வேறு லெவல் கொண்டு போய் செம்ம புத்துணர்ச்சியாக மாறிடுவோம். ஸோ இது போல் நம்ம ஆட்டோ ஓட்டமாக இருந்துட்டாலே சோம்பேறித்தனங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. ஸோ கைஸ் அவ்வளோதான் தட்டு பிடிச்ச, மறக்காமல் இப்போ லைக் பண்ணுங்கள், இதுமாதிரி நிறைய பார்க்க மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லையும் தட்டு ஆல் செட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.